அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாப்கார்ன் செய்ய போறோம். அதுவும் எண்ணெயே இல்லாமல் வீட்டில் ரொம்ப ஈஸியாகவும் கிறிஸ்பியாகவும் பாப்கார்ன் செய்ய போறோம். அது எப்படி செய்யறது, அதுக்கு என்ன தேவையான பொருளுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஹை ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அந்த குக்கரில் 2 கப் அளவுக்கு நம்ம தூள் உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷம் வரைக்கும் இந்த ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து விடுங்க. உப்பெல்லாம் நல்லா சூடாகணும், அந்த உப்பு நல்லா பொலப்பொலனும் ஆகணும். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்தோம்னா இப்போ நம்ம 1/2 கப்பு நல்லா காஞ்ச சோளத்தை எடுத்துக்கலாம். இந்த 1/2 கப்பு சோளத்தை சூடான உப்பு மேலே போட்டுட்டு உப்போடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உப்பு சூட்லேயே சோளம் நல்லா பொரிஞ்சிடும். நம்ம இப்படியே வறுத்துட்ருக்கும் போது முதல் சோளம் எப்போ பொரியுதோ உடனே நம்ம மூடியை போட்டு மூடிடணும். மூடியை போட்டு மூடினோடனே ஹை ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். இங்கே பாருங்கள், சோளம் பொரிஞ்சிடுச்சு, மூடியை போட்டு மூடுங்க. இதில் கேஸ் கட்டும் போடல, நான் வெயிட்டும் போடல மூடிக்கு. இதை அப்படியே 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, எல்லா சோளமும் பொரிஞ்சிடும். இப்போ இதை பொரியறது உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் குக்கர் மூடி எடுத்துகிட்டு கிளாஸ் மூடி வச்சுருக்கேன். அப்போ தான் வீடியோவில் பளிச்சுன்னு எவ்வளோ அழகாக பொரிஞ்சு வருதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நம்ம போட்ட எல்லா சோளமும் பொரிஞ்சு வரணும். எல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துட்டு அடுப்பை நிறுத்திடலாம். எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சிருக்கு பாருங்கள், வெள்ளையாகவும் இருக்குது, கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதுக்கு காரணம் நம்ம ஹை ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு லாஸ்ட்டில் லோ ஃப்ளேமில் வச்சது தான். இப்போ நம்ம பாப்கார்னை மட்டும் உப்புலேருந்து சலித்து எடுத்துடலாம். இப்போ சூப்பராக நம்ம வீட்டில் எண்ணெயே இல்லாமல் ரொம்ப கிறிஸ்பியான பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இது உப்பில் பொரிச்சனால உப்பு சுவையிலையும் இருக்கும். நீங்கள் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.